வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தீபாவளி வேலைகளெல்லாம் மும்முரமாக இருப்பீங்க. ஸோ ரெசிபீஸாக ஷேர் பண்ணனால நான் வ்ளாகே போடல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளான தோசை அண்ட் நிலக்கடலை சட்னி, அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஹஸ்பண்ட் போய் காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இப்போது முட்டை எடுத்து வச்சிட்ருக்கேன். இனிமேல் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சமையல் வந்து சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் சாம்பார், பீன்ஸு, கேரட் போட்டு ஒரு பொரியல். ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் காலியாக இருந்தது, இன்றைக்கி தான் காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து அடுக்கியிருக்கேன். எனக்கு இந்த காய் எடுத்து வைக்கிற வேலை ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும், எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ பழைய ஸ்டாக் பீன்ஸு, ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்தது, கேரட் அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வைக்கணும், டம்ளரில் தான் பருப்பு குக்கருக்குள்ளேயே வச்சு வேக வச்சுக்க போகிறேன். ஏற்கனவே யாரோ கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன் நான் முக்கால்வாசி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம விசில் கணக்கெலாம் பார்த்து பக்கத்தில் நிற்கவே வேண்டாம், டைம் செட் பண்ணி விட்டுட்டோன்னா அதுவாகவே அழகாக முடிஞ்சிடும். ஸோ அரிசி கழுவிட்டு பருப்பும் ஒரு அரை கப் அளவுக்கு தான் பருப்பு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேருங்கிறனால சமையல் வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்ய வேண்டியிருக்கு. சாதம் வந்து இன்றைக்கி சிட்டுட்டு எடுக்குமே கூட தயிர் சாதம் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால கூடவே கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கிறேன். ரைஸ் கழுவி தண்ணி அதுக்கு தேவையானது எடுத்துட்டேன். இப்போ அந்த கிளாஸில் பருப்பும் சிட்டன்டேட்டுக்கு கேரட்டும் பாயில் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து எப்போயுமே சாதத்தில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் சமைப்பேன். யார் யாரெல்லாம் சாதத்தில் உப்பு போடுவீங்க? நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக சாதத்தில் உப்பு போடாமல் தான் சமைப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே உள்ள இந்த மாதிரி கிளாஸில் பருப்பும் கேரட்டும் வச்சுருக்கேன். அடுத்த டைமில் இது எல்லாமே வெந்துடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அதிரசம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், சிவராமன் கிச்சன் அப்படின்றவரோட ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவரோட ரெசிபி தான் நான் அதிரசம் அதே ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நிறைய காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக அந்த பச்சை மிளகாவையும் காம்பு கிள்ளி வச்சிட்டோன்னா அந்த கிளீனிங் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சமையலுக்கான காய் தான் கட் பண்ணணும். காம்போடு பச்சை மிளகா வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடுது, அதனால் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு டிஷ்யூ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கூட மாதக்கணக்கில் இருக்கும், ஒன்றுமே ஆகாது பச்சை மிளகா. ஸோ அபி வாங்கி கொடுத்த பாட்டிலில் இப்போ தான் ஆட்டா போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருந்தேன். இப்போ பொரியலுக்கு இந்த கேரட்டெல்லாம் சீவிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக காய் வாங்கிட்டு வாங்க என் ஹஸ்பண்ட்ட சொன்னால் கேட்கவே மாட்டார். ரெண்டு பேர் தான் இருக்கும், கால் கிலோ போதும்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு குறைஞ்சி எதுவுமே வாங்க பிடிக்காது. இப்போ ரொம்ப திட்டினதுக்கப்புறம் அரை கிலோவுக்கு வந்திருக்காரு. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ, தக்காளி 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவார். அது ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. இப்போ ரெண்டு பேருங்கிறதுனால செலவுமே கூட ரொம்ப லேட்டாக தான் ஆகும், அதனால் இப்போ ஓரளவுக்கு கம்மியாக வாங்கிட்டு வர வச்சுருக்கேன். ஸோ கேரட் வந்து அந்த இதில் போட்டு சாப் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய், மற்ற இதுக்கு பொரியலுக்கும் சாம்பாருக்கும் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டேன். பீன்ஸ் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டாக்னால பாருங்கள் சுருங்கி போயிருக்கு, இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அந்த நார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போது கட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் லோட லோடன்னு ஏதாவது பேசிகிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி உங்கள் கூடலாம். ஸோ கைப்பிள்ள வந்து அவங்க வேலையை முடித்தாச்சு, கிச்சன்லாம் காலையிலேயே இன்றைக்கி தொடச்சிட்டேன். இப்போ பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ சிம்பிளான பொரியல் தான், காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், இது நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் அண்ட் பீன்ஸு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சிம்பிளான பொரியல் இன்றைக்கி. ஸோ ஜல்லடை வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதை தான் இப்போது இன்றைக்கி அதிரசத்துக்கு மாவு ஜல்லிக்கணும், அதை எடுத்துகிட்ருக்கேன் மேலேருந்து. பெரிய பெரிய பாத்திரம்லாம் அந்த ஒரு கபோர்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், நார்மலாக எட்டாது, அதனால் குட்டி மூடாக போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லடை எடுத்தாச்சு. நார்மல் அரிசி மாவு, இடியாப்ப மாவுலாம் இல்லாமல் வெறும் அரிசி மாவு கடையில் வாங்கினது தான், 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் அவரோட அந்த ரெசிபி லிங்க்குமே கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், அரிசியெலாம் ஊற வச்சு அப்புறமா அதை வீட்லேயே அரைச்சி அந்த மாதிரி ஈர மாவில் செய்வோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம இந்த மாவையே ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம
அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒரு இந்த புட்டு மாவு பதத்துக்கு நம்ம இதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து இப்போது ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மெலீஸ் ஓட்டை இருக்கிறது மாவு ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நல்லா ஜலிச்சிடணும். அதில் ஒன்றும் திப்பிலாம் இல்லை, பட் ஒன்று போல் வரணும் கட்டி இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்போயோ ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அதிரசம் ஃபுல்லாக பிரிஞ்சு ஓடிடுச்சு. என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிரசம் ரெசிபி இருக்காது, ஏன்னா எனக்கு அவ்வளோவா செய்ய வராது. எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க, அவங்க இருந்த வரைக்கும் அவங்க செஞ்சு தருவாங்க, இல்லைனா கடையில் வாங்கிப்பேன். ஸோ இந்த தடவை அவர் ரெசிபி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது, அதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான், நீங்களும் கூட அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஈரமாகவே இருக்குது மாவு. இதை வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பவுலில் சேர்த்துட்டு நல்லா அமுக்கி வச்சிடணும் அந்த ஈரம் காயாத அளவுக்கு. அந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கிட்டு மூடி போட்டு விட்டுடலாம், இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே. அதுக்குள்ளப்புறம் நம்ம வெள்ளைப்பாகலாம் ரெடி பண்ணிட்டு தான் இதை அதில் சேர்க்கணும். சைட் பை சைட் சமையலுமே செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, அதனால் இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொரியெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த அதிரசத்துக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு, சின்ன பர்னருக்கு மாற்றியிருந்தேன். டிசிகேட்டட் கோகோனட் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன், ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாதனால. ஸோ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துகிட்டு அதே கடாயிலேயே இப்போது சாம்பாருக்கும் தாளிச்சிக்கலான்ருக்கேன். ஸோ பாருங்கள் பாத்திரமும் கம்மியாக விழும் இல்லையா, பொரியல் செஞ்சுருக்கோம், இதை கழுவாமே அப்படியே அதிலே தாளிச்சிட போகிறேன். எவ்வளோ அளவுக்கு கம்மியாக வேலை பாத்திரம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிக்க வேண்டியது. இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் இது வந்து தாளிச்சிட போகிறேன், ஒரு மிளகா வத்தல். ஸோ புளி வந்து இன்றைக்கி கரைக்கல, நான் எப்போயோ வாங்கின பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருக்குது, அப்பப்போ அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு சாதம் பருப்பு கேரட் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லைனா தனியாக ஒரு குக்கர் வச்சு பாத்திரம் நிறையா சேரும், இதெல்லாம் ஈஸி தான். பெரிய சைஸ் டம்ளர் இது தான் ரெண்டு, அதுக்குள்ளே வச்சிடுறது. நீங்கள் குக்கரில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சாதம் வைக்கிறப்போ. ஸோ அந்த தாளிப்பெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட இப்போ ஒரு 4 கத்திரிக்காய் பழைய ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டேன் சாம்பாருக்கு. ஸோ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டான், இதை மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் லைட்டாக வேகட்டும். பாருங்கள் பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சோண்டு பாக்கி வந்து ஃப்ரீசரில் போட்டுற போகிறேன், 2-3 நாள் கழித்து பருப்பு ரசத்துக்காகும். ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 3 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு புளி ரொம்ப சேர்த்தா பிடிக்காது, அதனால் புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன், இல்லைன்னா சேர்க்காமையாக கூட விட்டுருவேன். அதனால் தக்காளி மட்டும் 3 சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளி பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது போக இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். இது கூட தேவைக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக, வெந்தயப்பொடி போட்டால் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் கமங்கமானு. ஸோ நல்லா கலந்துட்டு இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வெந்து வரட்டும், மூடி போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான சாம்பார் ரெடி. ஸோ இப்போல்லாம் பெருசாக சமைக்கிறதுக்குமே கூட மூட் இல்லை, ஆனாலும் வயிறு ஒன்று இருக்கு இல்லையா, 2 வேளை தான் சாப்பிட்றது, மத்தியானம் அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை செஞ்சிட்டேன், ஸோ லஞ்சும் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அதிரச மாவு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து கடாய் வச்சுட்டு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அவரோட ரெசிபியில் பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் 2 கிளாஸ் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ எங்கிட்ட வெல்லம் இல்லை, இதுதான் ஸ்டாக் இருந்தது, அதனால் இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய போகிறேன். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ 2 கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போது அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. பார்க்கவே ரொம்ப ஈஸியாக இருந்தது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தார், அவர் இப்போ தான் ஒரு போன மாதம் 15 நாள் சார்தாம் யாத்திரா போயிட்டு வந்தார்.
ஸோ இன்றைக்கி வந்து கேதார்நாத்துக்கு ஹெலிகாப்டர் போனது வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு இவரும் ஹெலிகாப்டரில் தான் போயிட்டு வந்தார். ஸோ இது கூட இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு, தண்ணி சைடில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாகு பதம் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த தண்ணியில் விட்டோம் அப்படின்னா அப்படியே நமக்கு உருட்டை வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ விட்டு பார்த்தேன் பாருங்கள், கரைஞ்சிருச்சு. ஸோ நம்ம பாகு பதம் இன்னும் ரெடி ஆகலை. தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு போட்டால் அப்படியே நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா வந்து பாருங்கள் அந்த மாதிரி நம்ம அதை என்ன ஷேப் பண்ணுறோமோ அந்த மாதிரி வருது. ஸோ டக்குன்னு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அமுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஈரம் பண்ணி, அந்த மாவை இது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிரச மாவு ரெடி. ஸோ பாருங்கள் நல்லா கைவிடாமல் கிளறி நல்லா திக்காக சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதை வந்து அந்த பவுல்லையே சேர்த்துட்டு போகிறேன் இப்போது. ஸோ சூடுலேயே விட்டனால அடியில் பாருங்கள் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து சாப்பிட்றலாம், மாவிளக்கு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சுரண்டிட்டு அதை வெறும் இதை சாப்பிட்டு போகிறேன் இப்போ. இது மேலே வந்து நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். 3-4 மணி நேரம் கழித்து இன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணலான்ருக்கேன். ஸோ அந்த மாவு வந்து நல்ல மாவிளக்கு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அது போக வர அப்படியே சாப்பிட்ருவேன். இன்றைக்கி யாரோ வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க ஸ்வீட் நிறையா சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு, ஹஸ்பண்ட் டயபெட்டிக், எனக்கு வந்து டயபெட்டிக் பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அளவாக தான் சாப்பிட்றேன், கண்ட்ரோல் பண்ணணும், ட்ரை பண்ணுறேன்ப்பா. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து ஹஸ்பண்ட் கேட்டார். அவர்கிட்ட கதை சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த கபோர்ட் டோர்ஸ் எல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு நிறைய நாள் ஆச்சு துடைச்சி, அதனால் கடகடன்னு ஒரு குவிக்காக ஒரு கிளீனிங். மனசு வச்சா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும், சில நாள் ரொம்ப சோம்பேறியாக இருந்ததுன்னா செய்ய மாட்டேன். ஸோ காலையிலேயே கைப்புள்ள வேலை முடிச்சிச்சு, இப்போ வந்து அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் நான் வேக்யூம் க்ளீனர் வச்சுட்டு. ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு போய் குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட போகிறேன். ஸோ குளிச்சுட்டெல்லாம் வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னாரு, எனக்கு பசி எடுத்துருச்சு அதனால் நான் வந்து சாப்பிட போகிறேன். சாம்பார் கூட மிக்சர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக மிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ டிவி பார்த்துட்டே சாப்பிட்லான் இருக்கேன். யூடியூப்பில் மலையாளம் சேனல் ஒன்று இருக்குது, அது வந்து டெய்லி 12 மணிக்கு வீடியோ போடுவாங்க அவங்க. சுஜித் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட INB ட்ரிப், அதாவது இந்தியா நேபாள் பூட்டான் எல்லாம் போகிறாங்க. ஸோ அவங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இல்லையா, அதனால் சாப்பிட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த எடுத்த வீடியோ எடிட் பண்ணணும். பாருங்க, பொரியல், மிக்சர் அண்ட் சாம்பார், தேவைப்பட்டால் தயிர் அடுத்த ரவுண்டு, ஆனால் இது ஒரு இதுலேயே முடிச்சிருவேன், இதுவே நிறைய தான். ஸோ எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன், வந்து அவங்க வீடியோ பார்க்க போகிறேன். சென்னையிலேருந்து இப்போ கிளம்புறாங்க அவங்க ஆந்திராவுக்கு. ஸோ பூட்டான் போயிட்டுருக்காங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ட்ராவல் வீடியோ ரொம்ப பார்ப்பேன், அதனால் இவங்க சேனல் ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி பூட்டான்லாம் போயிட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து ஃபேமிலியோடு போகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. ஸோ சாப்பிட்டுட்டு பயங்கர டயர்டு, நல்லா தூங்கிட்டு சாயங்காலம் 1:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா மிஷின் போட்டுக்கிட்டுருந்தேன்னா அந்த துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு அதிரசம் செய்யணும். பாருங்கள் நல்லா இருட்டிருச்சு, மாவு பாருங்கள் கிட்டத்தட்ட 1-4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அதிரசமாக தட்டி போட்டுடலாம். ஸோ நான் வந்து பட்டர் பேப்பரில் தான் தட்டி போட போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு இது வச்சு மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா ஒரே ஷேப்பில் நமக்கு ரெடி ஆகிடும் ஈஸியாக. போட்டு பார்க்கலாம், கடவுளே பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டே போட்டேன். ஸோ ஒன்றும் ஆகலை, நல்லா தான் வந்திருக்கு. நம்ம வரங்க நல்லா வந்திருக்குன்ட்டு தம்ஸ் அப் வேற காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு.
ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டையான மூடி வச்சு ஜஸ்ட் அப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரே ஷேப்பில் நமக்கு எல்லா அதிரசமும் ரெடி ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம், என்கிட்ட வாழையில் இல்லை. அதனால் இந்த பேப்பரில் நம்ம எண்ணெய் கூட தடவ வேண்டாம், நல்லா ஒட்டாமல் வரும், எல்லா அதிரசமும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். கலர் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்தனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டேஸ்ட்டுமே நம்ம வெள்ளத்தில் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இனிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே இருந்தது எனக்கு. நீங்கள் செய்கிறதா இருந்தால் 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா போதும், வெள்ளம் சேர்த்தா 2 சேர்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்ல பூரி மாதிரி புஸ்ன்னு உப்பி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு எடுத்து அந்த எண்ணெயை வந்து இன்னொரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அதிரசம் ரெடி. ஸோ அவரோட ரெசிபி வந்து எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. இனிமேல் எப்போயும் அதிரசம் செய்யணும்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம், ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அந்த வேலையெல்லாம் செய்யாமல். என்னோடய மிக்சி வேறு அவ்வளோ நைஸாக அரைக்க மாட்டேங்குது. இது வந்து நம்ம ரெடிமேட் மாவுங்கிறனால நல்லா ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அவரை வந்து எப்படியும் இந்த வீடியோவில் டேக் பண்ணுவேன். தேங்க்யூ சிவராமன் சார், சூப்பராக இருந்தது உங்கள் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா. கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபுல்லுமே இப்பயே சுட்டு எடுத்துடுறேன், மாவெல்லாம் பாக்கி வைக்கலை. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே பண்ணால் இன்னுமே நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதிரசம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால 4 மணி நேரத்துலேயே வந்து சுட்டுட்டேன் நான். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே அந்த வடித்தட்டு தான் வச்சுருக்கேன். எதுவும் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் வடிஞ்சிரும். ஸோ எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்தாச்சு. மொத்தம் வந்து 11 அதிரசம் வந்திருக்கு. ஸோ இப்போயே எல்லா பலகாரமும் பண்ணுறனால தீபாவளிக்கு ஒரு பலகாரமும் வீட்டில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி 1-2 ஏதாவது செய்கிறேன்னா அதனால் திருப்ப தீபாவளி டைமில் செய்கிறதுக்கெல்லாம் தெம்பு இருக்காது. அவ்வளோதான், அன்றைக்கி வந்து ஏதாவது சுசியம் வடை அந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றலான் இருக்கேன். ஸோ ஏரியாலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அதிரசம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட் பார்க்குறதுக்கு. உள்ளே இருந்ததுன்னா ரொம்ப சூடாக இருக்குங்கிறனால தனியாக அந்த பட்டர் பேப்பர் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் சாப்பிட்டாரு. லஞ்சுக்கு பதிலாக ஒரே டின்னராக, அதனால் வேலை முடிஞ்சது. எனக்கு பசிச்சதுன்னா கொஞ்சமாக சாதம் சாப்பிடுவேன், இல்லைனா இந்த அதிரசம் சாப்பிட்டதோடு அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியது தான். இன்றைக்கி வேலை வந்து எனக்கு இதோடு முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஏதாவது ரெசிபி வீடியோஸ் எடுக்கணும், கோகோனட் பர்ஃபி அதெல்லாம் செய்யலான் இருக்கேன். நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி மாவு போட்டோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் 11 அதிரசம் வந்திருக்கு. இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதிரசம் வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணதே கிடையாது. ஒரு தடவை எப்படியோ ட்ரை பண்ணால் பிரிஞ்சு ஓடிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டேன், டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து வெல்லம் இல்லாமல் நாட்டு சக்கரை வச்சு பண்ணேன், அதனால் கலர் வந்து ரொம்ப டார்க்காகவே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் லைட் கலர் வெல்லம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.